நீ சடங்கல்ல சடங்கா யாருக்கு உனக்கா எனக்கா என்ன நீ லூசு மாதிரி பேசுற எனக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு யார் லூசுதனமா பேசுறது இது பாரு கண்ணு நீ மூணு வயசுல காணாம போன பெரியமணி செய்தா திரும்பி வந்த உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும் ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்தினா தான் நாலு மாப்பிள்ளை தேடி வருவா அப்பதான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படியா சரி நீ இங்கே இரு நான் வாக்கிங் போட்டு ஐயோ சடங்கான பொண்ணு வாக்கிங் எல்லாம் போகவே கூடாது வீட்டு விட்டு வெளியே போக கூடாது காத்து கருப்பெல்லாம் அடிச்சிட உள்ள போய் குத்து வச்சு கருப்பா இன்னைக்கு ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே கடன் வாங்கி சீர் நடத்தலையா ஒரு நல்ல பாட்டு பாடுங்களே நல்ல பாட்டு தானே அதையும் பாடிடுவோம் குருவான கோழி கூற வேலை நசதி ரசி எல்லாரும் நீ முன்னே குருவான கோழி ஏதோ சொந்த வீட்டு போகணும் முறை செய்ய வந்தா சும்மா எகிறீங்களே எங்க இருந்தா பச்சே அங்க பச்சா ஏய் நீ தடுத்தால அவளை என் ஊருக்கு தூட்டி போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன் டேய் தூக்கிட்டு போற நாட்டு அப்படின்னா ஓலை கட்ட சேலை கட்டுறது ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதானே அதுக்கு பேசாம எனக்கு பாடம் கட்டுக்கடா பாடம் கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன் அடையாளம் தெரியாத இந்த முகரை கட்டி வச்சுட்டா நான் திறனை கண்டுபிடிக்க முடியும் கொண்டு போய் போச்சிட்டீங்கன்னா ஐஸ்ல வச்சாலும் காப்பாத்துவேன் பாடி எடுக்க விட மாட்டேன் பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற பாத்தியா நீங்க பண்றதுல ஓல்ட் ஸ்டைலியா அப்ப மனசுல யாருக்கு அங்க தெரிஞ்சிட்டு அப்புறம் முடி பண்ணீங்க அத கேக்குறதுக்கு நீ யாரா அப்படி சொல்லுங்க மாப்ள இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் பட்ட முடிச்ச எந்த முடிச்சவக்கினாலே அவுக்க முடியாது அப்ப மனசுல எவன் இருந்தா உனக்கு என்னயா வகந்துるவ நீங்க சேலைய கட்டுங்க மாப்ள கொண்டாங்கடா சேலைய லா 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 என்னடா இந்த கரும்பல வாரசியா கூட கூட்டி வந்தியா தங்கச்சி 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 நீ எதுக்காக அழுகிறன்னு எனக்கு தெரியுமா இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே அந்த கர்மம் தான் எப்பன்றத வென்ன என்ன கண்ணு சொன்ன அதே முகம் எப்பா இந்த டோப்பா போட்டு விட்டு டூப்பு விடுற வேலை எல்லாம் அந்த வீட்டுல நடக்காது எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான் எல்லாம் தூங்கிட்டாளுங்களா நீ நானு ஓடிலமா அடி செருப்பால பண்ணா பதி பைல அடி வாடி சக்லாத்தி பாபா சக்லாத்தி நைட்ல நூறுலால் பாக்குறே அடி ஓடி போற என்னமல வெச்சிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறே மிதி அப்புற லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு நஞ்சு சொல்லிட்டாமா பாடா உனக்காக மருதாணி மரத்தையே அரைச்செடுத்துட்டு வந்திருக்கிற அதெல்லாம் போட்டா கால் சகக்காது கண்ணு ஆறு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன நாய் நேத்தா கிடைச்சது இந்த நாய் மாதிரியே உனக்கு மூணு வயசா இருக்கும் போது மூணு வயசுல 300 பிளாஸ் வைக்கா நான் எங்க போல எங்க படு தொலைக்கிறேன் எப்படிதான் எத்தனை ஐட்டம்
உப்பட்டு முகத்தி வரையல தோடு கொழுசு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? உள்ள யாரு? பொம்பளை குடிக்கிற இடத்துல வடிவுதானே? ஆமா, இன்னும் உள்ள இருந்து பொங்கையா வருது. அது அடிவாரு வடிவுக்கு எப்பயுமே டமாஸ் தான். சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் வாங்கிக்கிறேன். இவன் வேற நம்ம பின்னால இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி. வடிவே, நீ குளிக்கும் போது முதுக பாத்தன புதுசா பாக்கலையே, முடியாம போச்சு. உன்னை விட்டு நான் தனியா சாவுனா? இந்த கோல்ஸ் இத நீ கால கட்டிக்கிட்டு காதல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும். நம்ம காதல்னா அழியிற காதலா? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது. அப்படியே பாவாடுதாரியோட கழுத மேல ஏத்தி விடுமா? கழுத செத்துட்டு போட்டோம். யாரு யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா சாவகாசம் வந்து சொல்ல சட்டம் பேசுறியா? நீ எந்திரிச்சு வந்தா நான் விவரமா தான் இருப்பான். யோ, ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது ரெண்டு பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? பொட்டி வச்சு புடிச்சாட பாய் என்ன? ஆவடி அப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு மூணு வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா விளையாடணும்? திரும்ப
கபடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கே விட்டு நான் போயிட்டேன். அம்மா இல்ல நான் சின்னப்பா. யார் 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா. ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம். ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்னுட்டு இருந்தா. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையே தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா? ஏங்கப்பா பெரிய குடும்பம்டா ராஜ குடும்பம். என்னையா பெரிய பிரமாதம்? 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது. பாத்தியாமா ஊர் சனமே ஓடி போயிருச்சு. ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். பாசம் உள்ள மாறவே இல்ல. எறும் மாடு மாதிரி காலமத்துக்கு நான் எப்பைய ஓட முடியும்? எல்லா காலே அம்மா என்ன எதுக்கு பேர்கிறலாம்? யார் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புருஷா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு சூப்பர் சீன்றி. இந்த சீன்றி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வைக்கிறதுமா எந்த சிரிக்க வர்றானோ நான் பாக்கறேன். சும்மா இருக்கறே கொஞ்சம் வாய் வச்சிட்டே குழந்தை ஒரு சீட் எடு, எடுத்து பெரிய வீட்டு குடு குடு. யார் பேர் வந்திருக்கு பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ வடிவுக்கு அரிசி இல்லையா? வடிவு வடிவு வடிவுக்கு அரிசி என் தங்கச்சியா? அட பாவிடா, வடிவுக்கு அரிசிக்கு பதிலா என்ன வாக்கு அரிசி நீ இருக்கறாமடா? முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது, மழை இல்லாம எல்லாரும் நாசமா போகடா. நாசமா பேசாம இருமா. இத பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. நான் கண்ணே போனாலும் பரவாயில்லை, கூர்க்கட்ட குப்பா. நான் துணி இல்லாம அபரமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி படுத்து தண்ணி தான் வரும். ஊர் கிட்டவள அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதா? உன் பேர் சிட்டு விழுந்திருந்தா அப்ப திரும்பி உனக்கு அந்த வார்த்தை. அடியே இவள எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்கள ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடி என்னடி இத போய் சான்ஸ் கிரீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போ சொல்றாங்க, வெக்கம் இல்லாம பேசுறவங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளை பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா நீங்க எல்லாம் இங்க இருங்க, இவள உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். மாறி இங்க படி வைக்கிறதுக்கு நான் என்ன மாறா? மாறினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மள டிரஸ் இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு டிரஸ் இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர போடியே. ஒரு ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அபரமா 2 ரவுண்ட் அடிக்க துணி கூர்க்கட்ட கிறக்கி. அச்சிச்சி நித்ரி, ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா? என்னால முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஏய் கிட்ட வராதா, உனக்கு நல்லது இல்ல சொன்னக்கானு. என்ன நல்லது இல்ல பேசிட்டு இருக்க? எனக்கு கூட அதேதான். வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க. ஆமா. யோ அடுப்பறியா? நான் எதுக்கு கதவு தட்டி பாத்து வந்துறேன். டேய் வாடா டேய். ஆஹா